வெல்கம் யுவர்ஸ் டு டாப் செவன் தமிழ். எங்கள் சேனல் இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றே நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து குரூப் டூ எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோவிலேருந்து நிறையா பாயிண்ட்ஸ் வந்து தமிழில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து தமிழ் வந்து நம்ம 40 வீடியோவுக்கு மேலே 50 வீடியோவே வந்திருக்கும். ஸோ தனித்தனியாக ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் கொடுத்துருந்தோம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 40 வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ நிறையா பாயிண்ட்ஸ் வந்து தமிழில் கேட்டிருக்காங்க. ஸோ அட்டன் பண்ணவங்களுக்கு வீடியோ எங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து குரூப் டூ எக்ஸாம் வந்து நீங்கள் நல்லா பண்ணலை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை நினச்சே ஃபீல் பண்ணாமல் ஸோ அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து வந்து படிக்கும்போது வந்து அந்த கரண்ட்லேயே இருந்தோன்னா வந்து நம்ம வந்து சீக்கிரம் ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகி போயிடலாம். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து தமிழில் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் செய்யுள் தனியாக உரைநடை தனியாக வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து செலக்டட் க்வெஸ்சன்ஸ் கிடையாது. இது வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நான் எடுத்திருக்கேன். செய்யுள் டென்த்து ஸ்டாண்டர்ட் இப்போ படிச்சிட்ருக்க பசங்க படிச்சுட்டு இருக்க டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் இது ஃபுல்லாமே வந்து. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்யுள் பார்ட் பார்க்கலாம், அடுத்து வந்து உரைநடை பார்க்கலாம். இப்போ செயல் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இலக்கண குறிப்பு அதெல்லாம் வந்து நான் எடுக்கலை, பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இது வந்து டென்த்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பேசிக். ஸோ கண்டிப்பாக டென்த்து படிச்சிருந்தீங்கன்னா மற்ற புக்கு கூட சும்மா ரீட் பண்ணால் கூட போதும். டென்த் வந்து ரொம்ப கம்பல்சரி கண்டிப்பாக தரோவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் டென்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருவாதூர். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருவாதூர். அடுத்து அழுது அடியடைந்த அன்பர் என அழைக்கப்படுபவர் வந்து மாணிக்க வாசகர். அழுது அடியடைந்த அன்பர் என அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் எழுப்பிய கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டையில் வந்து அமைஞ்சிருக்கு. கோயில் வந்து ஆவுடையார் கோவில். மாணிக்க வாசகர் எழுப்பிய கோவில் வந்து ஆவுடையார் கோவில். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போப். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜியு போப். 100 பாடல்களை கொண்ட நூலை குறிப்பது வந்து சதகம். ஸோ சதகம் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சதம் அப்படின்னாலே 100. ஸோ 100 பாடல்களை கொண்ட நூலை குறிப்பது தான் வந்து சதகம். தி விரை என்னும் விரை என்பது என்னை எந்த பொருளை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மனம். விரை என்பது மனம். களல் என்பது வந்து அணிகலனை வந்து குறிக்கும். அடுத்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என பொதுநெறி காட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என பொதுநெறி காட்டியவர் வந்து திருவள்ளுவர். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னும் இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே எனவும் வந்து இந்த ரெண்டு மேற்கோள்களையும் சொன்னவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன். திருக்குறளை போற்றி பாடும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை. திருக்குறளை போற்றி பாடும் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருவள்ளுவ மாலை. திருக்குறள் வந்து எந்த வெண்பாக்களால் ஆன நூல் அப்படின்னு பார்த்தோன்னா குறள் வெண்பாக்களால் ஆன நூல். திருக்குறள் வந்து குறள் வெண்பாக்களால் ஆன நூல். மாண்டார் என்பதன் பொருள் வந்து மாண்புடைய சான்றோர். மாண்டார் என்பதன் பொருள் வந்து மாண்புடைய சான்றோர். ஏலாதியை இயற்றியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கணித மேதாவியார். ஏலாதியை இயற்றியவர் வந்து கணித மேதாவியார். சமண சமயத்திற்கே உரிய அறக்கருத்து வந்து கொல்லாமை. சமண சமயத்திற்கே உரிய அறக்கருத்து வந்து கொல்லாமை. கணித மேதாவியாரின் மற்றொரு நூல் வந்து தினைமாலை 150. கணித மேதாவியாரினுடைய மற்றொரு நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினைமாலை 150. தமிழருக்கு அருமருந்து போன்றது வந்து ஏலாதி. தமிழருக்கு அருமருந்து போன்றது வந்து ஏலாதி. ஏலாதி வந்து 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஸோ கேட்கலாம், ஏலாதி என்பது வந்து எந்த நூலகையைச் சேர்ந்ததுன்னா 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கணித மேதாவியாரினுடைய காலம் வந்து கிபி 5 நூற்றாண்டு. ஸோ இது வந்து புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்து கலந்து கொடுத்துருக்கேன்.
கணித மேதாவியாரின் காலம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு. மாசாத்துவானின் மகன் வந்து கோவலன், கண்ணகி வந்து மாநாய்கனின் மகள். இந்திர விழாவில் காணல் வரி பாடலை பாடியவள் யாருனா மாதவி. அடுத்து கோவலனையும் கண்ணகியையும் வந்து மதுரையில் மாதிரி என்னும் மூதாட்டியிடம் அடைக்கலப்படுத்தியவர் வந்து கவுந்தியடிகள். ஸோ கோவலனையும் கண்ணகியும் வந்து கவுந்தியடிகள் வந்து மதுரைக்கு கூட்டிட்டு போய் அங்க மாதிரி அப்படின்றவங்க மூதாட்டியிடம் வந்து அடைக்கலப்படுத்துவார். ஸோ மாதவி வேற, மாதிரி வேற, மாதிரின்றவங்க வந்து மூதாட்டி. அடுத்து கண்ணகியின் கார் சிலம்பில் இருந்தது வந்து மாணிக்க பரல்கள். கண்ணகியினுடைய கார் சிலம்பில் இருந்தது வந்து மாணிக்க பரல்கள். திருசிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள். யாமறிந்த யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததே இல்லை என புகழ்ந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதியார். எந்த மரத்தின் கீழ் வந்து ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என மலைவாழ் மக்கள் இளங்கோவடிகளிடம் கூறினார் அப்படின்னு பார்த்தோம்னா வேங்கை மரத்தின் கீழ். அதாவது மலைவாழ் மக்கள் வந்து வேங்கை மரத்தின் கீழே ஒரு பெண் உரு தெய்வம் வந்து இருந்ததை பார்த்துட்டு இளங்கோவடிகள் மற்றும் சீதலை சாத்தனார் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கப்ப வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, எந்த மரத்தின் கீழ் வந்து ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தனர் அப்படின்னா வேங்கை மரம். ஸோ அந்த மரத்தினுடைய பேர் தான் முக்கியம், வேங்கை மரம். அது வந்து கண்ணகியினுடைய சிலை. அதை வச்சுதான் வந்து இந்த சிலப்பதிகாரத்தை வந்து இளங்கோவடிகள் வந்து ஏற்றிருப்பாரு. சொன்னவர் வந்து சித்தளை சாத்தனார் சொல்ல இளங்கோவடிகள் வந்து ஏற்றிருப்பாரு. இளங்கோவடிகள் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேர நாட்டை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் வந்து சேர நாட்டை சேர்ந்தவர். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் வந்து பாரதியார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் வந்து பாரதியார். குடும்ப விளக்கு என்னும் நூலின் ஆசிரியர் வந்து பாரதிதாசன். குடும்ப விளக்கு என்னும் நூலின் ஆசிரியர் வந்து பாரதிதாசன். இலவச நூல் நிலையங்கள் ஊர்தோறும் ஏற்படுத்துதல் வேண்டும் என கூறியவர் வந்து பாரதிதாசன். இலவச நூல் நிலையங்கள் ஊர்தோறும் ஏற்படுத்துதல் வேண்டும் என கூறியவர் வந்து பாரதிதாசன். சிறந்த கவிஞர்களுக்கு வழங்கப்படும் விருது வந்து பாவேந்தர் விருது. சிறந்த கவிஞர்களுக்கு வழங்கப்படும் விருது வந்து பாரதிதாசனின் நினைவாக வழங்கப்படும் இந்த பாவேந்தர் விருது. அடுத்து பாரதிதாசனினுடைய பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் வந்து திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியில் வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்து அமைந்துள்ளது. கம்பர் பிறந்த ஊர் வந்து தேரெழுந்தூர். கம்பர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா தேரெழுந்தூரில் பிறந்தார். கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து திருவெண்ணை சடையப்ப வள்ளல். கம்பர் வந்து தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் வந்து ராமவதாரம். கம்பர் வந்து தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமவதாரம். திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் வந்து தமிழுக்கு கதி என அழைப்பார். ஸோ தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் இரு நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறள் மற்றும் கம்பராமாயணம். அடுத்து கங்கை படலம் வந்து குகப்படலம் எனவும் அழைக்கப்படுகிறது. கங்கை படலம் வந்து குகன் படலம் என குகப்படலம் எனவும் அழைக்கப்படுது. அடுத்து சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் வந்து கம்பர். சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கம்பர். நற்றினையை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றினையை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றினை வந்து 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. நற்றினை வந்து 9 அடி சிற்றலை 12 அடி பேரலையும் கொண்டது. அரி என்னும் சொல்லின் பொருள் வந்து நெற்கதிர். அரி என்னும் சொல்லின் பொருள் வந்து நெற்கதிர். ஸோ அந்த ரி அந்த டிஃபரன்ட் பார்த்துக்கணும். அடுத்தது நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் வந்து நற்றினை. நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் வந்து நற்றினை. கண்ணகனார் வந்து கோப்பெருஞ்சோழனின் அவைக்கள புலவர்களுள் ஒருவராக வந்து கருதப்படுகிறார். கேட்கலாம், கண்ணகனார் வந்து யாருடைய அவைக்கள புலவர்களுள் ஒருவர் அப்படின்னு பார்த்தோன்னா கோப்பெருஞ்சோழனின் அவைக்கள புலவர்களுள் ஒருவர். அப்பூதியடிகள் பிறந்த ஊர் வந்து திங்களூர். அப்பூதியடிகள் வந்து திங்களூரில் பிறந்தார்.
திங்களூரில் தன் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டி மகிழ்ந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பூதியடிகள். அடுத்த அப்பூதியடிகளின் இறந்த பிள்ளையை ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடி எழுந்தருளச் செய்தவர் வந்து திருநாவுக்கரசர். அப்பூதியடிகளின் இறந்த அதாவது மூத்த பையன் வந்து இறந்துருவாங்க வாழை இலையா இருக்கும் போது. ஸோ அதை வந்து திருப்பதிகம் பாடி எழுந்தருளச் செய்தவர் வந்து திருநாவுக்கரசர். அது பாட்டு வந்து ஒன்று கொலாம். அடுத்து பெரிய புராணத்தை அருளியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேக்கிழார். சேக்கிழார் வந்து அனபாய சோழனிடம் வந்து தலைமை அமைச்சராக திகழ்ந்தவர். சேக்கிழார் வந்து யாரின் தலைமை அமைச்சராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அனபாய சோழனின் தலைமை அமைச்சராக வந்து இருந்திருக்காரு. அடுத்து இவர் வந்து உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டம் பெற்றவர் வந்து சேக்கிழார். உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டம் பெற்றவர் வந்து சேக்கிழார். அடுத்து தில்லை நடராச பெருமான் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பெற்றது வந்து பெரிய புராணம். தில்லை நடராஜ பெருமான் வந்து உலகெல்லாம் என்னும் அடியெடுத்து கொடுக்க பாடப்பெற்ற நூல் வந்து பெரிய புராணம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவ வளவ என சேக்கிழாரை புகழ்ந்தவர் வந்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழாரை புகழ்ந்தவர் வந்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் இட்ட பெயர் வந்து மருணிக்கியார். திருநாவுக்கரசருக்கு வந்து அவருடைய பெற்றோர் இட்ட பெயர் வந்து மருணிக்கியார். அப்ப தர்மசேனர் வாகீசர் என மூணு என பெயர்களால் அழைக்கப்படுபவர் வந்து திருநாவுக்கரசர். ஸோ இந்த மூணு பேர்ல ஏதாவது ஒரு பேர் கொடுத்து கூட அழைக்கப்படுபவர் யாரு, சிறப்பிக்கப்படுபவர் யாரு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ ஆன்சர் வந்து திருநாவுக்கரசர். அடுத்து திருநாவுக்கரசரின் தமக்கையாரினுடைய பெயர் வந்து திலகவதியார். திருநாவுக்கரசரினுடைய தமக்கையார் பெயர் வந்து திலகவதியார். திருநாவுக்கரசர் அருளிய பாடல்கள் வந்து தேவாரம் என அழைக்கப்படுகிறது. திருநாவுக்கரசர் அருளிய பாடல்கள் வந்து தேவாரம் என அழைக்கப்படுகிறது. தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் வந்து திருநாவுக்கரசர். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநாவுக்கரசர். ஸோ அடுத்து பார்த்தோன்னா சீராப்ராணத்தில் வந்து ஒவ்வொரு விலங்குகள் பற்றி ஒரு பேர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கலாம். இது வந்து பொருத்துகளை கொடுத்து கூட கேட்டிருக்காங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து மொத்தமாக இந்த பொருத்துகளை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கேசரி என்பது வந்து சிங்கம். கேசரி என பொருள்படுவது வந்து சிங்கம். வேங்கைனா புலி, மேதினா எருமை, உழுவைனா புலி, கேளல்னா பன்றி, எங்குனா கரடி, மறைனா மான். ஸோ இதில் வந்து வேங்கை மற்றும் உளுவை ரெண்டுமே வந்து புலி அப்படின்ற மீனிங்கில் வந்து வந்திருக்கு. ஸோ மற்றது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு விலங்குகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, பொறுத்துக்க டைப்பில் கொடுத்து கூட கேட்கலாம். அடுத்து சீராப்ராணத்தை ஏற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உமறு புலவர். சீராப்ராணத்தை ஏற்றியவர் வந்து உமறு புலவர். உமறு புலவர் வந்து எட்டயபுர கடிகை முத்து புலவரின் மாணவர். உமறு புலவர் வந்து யாருடைய மாணவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எட்டயபுரம் கடிகை முத்து புலவரினுடைய மாணவர். முதுமொழி மாலை என்னும் நூலை எழுதியவர் வந்து உமறு புலவர். முதுமொழி மாலை என்னும் நூலை எழுதியவர் வந்து உமறு புலவர். கலித்தொகையை ஏற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நல்லந்துவனார். கலித்தொகையை ஏற்றியவர் வந்து நல்லந்துவனார். கற்றறிந்தார் ஏத்தும் களி என சிறப்பித்து கூறப்படுவது வந்து கலித்தொகை. கற்றறிந்தார் ஏத்தும் களி என சிறப்பித்து கூறப்படுவது வந்து கலித்தொகை. நெய்தர் களியை பாடியவர் வந்து நல்லந்துவனார். நெய்தர் களியை பாடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நல்லந்துவனார். போற்றாரை பொறுத்தல் என்பது வந்து பொறை எனப்படும். போற்றாரை பொறுத்தல் என்பது வந்து பொறை எனப்படும். அடுத்து மூன்றாம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது வந்து நந்தி கலம்பகம். மூன்றாம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது வந்து நந்தி கலம்பகம். பனை என்னும் சொல்லின் பொருள் வந்து மூங்கில். ஸோ மூணு சுழினை. பனை என்னும் சொல்லின் பொருள் வந்து மூங்கில். நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் ஆசிரியர் வந்து குலசேகர ஆழ்வார். நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் ஆசிரியர் வந்து குலசேகர ஆழ்வார். திருவரங்கத்தின் மூன்றாவது மதிலை கட்டியவர் வந்து குலசேகர ஆழ்வார். திருவரங்கத்தினுடைய மூன்றாவது மதிலை கட்டியவர் வந்து குலசேகர ஆழ்வார். திரையருள் பெற்ற திருக்குழந்தை என அழைக்கப்பட்டவர் வந்து வள்ளலார். இறையருள் பெற்ற திருக்குழந்தை என அழைக்கப்பட்டவர் வந்து வள்ளலார். ஸோ பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து
டென்த்து ஸ்டாண்டர்ட் செயல் டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உரைநடை வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து டென்த்து புக்கு ஃபுல்லாக இருக்க உரைநடை வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பொருள் குறுக கொடுக்கல, ஆனால் வந்து புக் பேக் கொஸ்டின், அந்த செயலில் பின்னாடி இருக்க கொஸ்டின், அந்த கோடிட்ட இடத்தை நிரப்புகா ப்ளஸ் அந்த சரியான விடையை தேர்ந்தெடு, அதெல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து இந்த வீடியோவில் வந்து செயலில் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உரைநடை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.